Hello guys, welcome to my channel. This is kumaRACE vlog. என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 90's kids-ஓட என்னென்ன விஷயங்கள் அப்பா என்னென்ன நடந்தது அதை பத்தி தான் பேச போறோம் நாம இன்னைக்கு. அப்ப வந்துட்டு இந்த கேம்ஸ், டிவி சீரீஸ் இந்த மாதிரி அப்பா அந்த சின்ன வயசுல நம்மளுக்கு வந்து நடந்திருக்கும்ல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே நம்ம என்ன எப்படி அதை பத்தி கொஞ்சம் அப்படியே பேசலாம் அப்படின்ட்டு தான் ஆக்சுவலா இன்னைக்கு நான் அந்த வீடியோல வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஆக்சுவலா என்னோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அதை உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். உங்களோட வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் ஆக்சுவலா நீங்க 90's கிட்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு இது கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அப்படியே உங்க இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பின்னோக்கி போற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த வாழ்க்கையில என்னென்ன நடந்திருக்கு அப்படின்ற ஒரு ஆக்சுவலாக என்ன நான் சொல்கிற விஷயத்துலேருந்து உங்களுக்கு டச் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து இது இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். சரி ஓகே வாங்க. ஆக்சுவலாக இந்த 90's கிட்ஸில் என்னென்ன நடந்துச்சு அவங்களோட நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு பின்னோக்கி போகலாம் அப்போ என்ன நடந்துச்சுட்டு வாங்க பார்க்கலாம். ஓகே ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த டிவி சீரீஸ் ஒரு 15 வருஷம் பின்னாடி போய்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். 15 வருஷத்துக்கு பின்னாடி போனோம்னா அப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன நினைச்சுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த கார்ட்டூன் நெட்ஒர்க் சேனல் இருக்குல்ல அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த போக்கிமான் இதெல்லாம் இருக்குல்ல பார்த்தீங்களா, போக்கிமானு இந்த டிராகன் பூஸ்டரு அப்புறம் இந்த பீப்ளேடு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சு விஷயங்கள் அதை வந்து நம்மளால் மறக்கவே முடியும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்துட்டு அப்போ வந்துட்டு நம்ம டிவிக்கிட்டே இருப்போம் எப்படா அது போடுவோம் ஐயோ அப்படின்னு பார்த்துட்டே இருப்போம். நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வரோம் ஒரு 4 மணிக்கெலாம் நம்ம வந்துடும் வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம டக்குன்னு ரிமோட் எடுத்து கார்ட்டூன் நெட்வொர்க்கு போகோ இந்த மாதிரி சேனல் தான் நம்ம பார்ப்போம். அதை விட்டு ஜெடெக்ஸ் அந்த 3 சேனல் வந்துட்டு நம்ம வந்து அப்படியே கண்டினியூஸாக பார்த்துட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து உங்களுக்கு வந்து நம்ம அதான் நம்ம சொல்கிறோம் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே நம்மளுக்கு உடனே வந்து டக்குனு ஒரு அதுதான் மைண்டில் இதாகும். அதாவது அரை மணி நேரம் கழிச்சு நம்ம டியூஷனுக்கு போகிற மாதிரி இப்போ சாயங்காலம் நம்ம டியூஷனுக்கு போவோம். டியூஷனுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த அரை மணி நேரம் கேப்பில் அந்த அதில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு அப்படியே நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் அப்படி இருக்கும் லைஃப். அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும், ஒரு மைண்டுக்கே ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். டவுல் ரிலீஃப்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த அண்டர்டேக்கர் சண்டை போடுறது அப்போல்லாம் அந்த குத்து சண்டைலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நானாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த குத்து சண்டைக்கு வந்து அடிமின்னு வச்சுக்கலாம். வீட்டுக்கு வந்தால் அப்படியே குத்து சண்டை தான் அதை போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த டென் ஸ்போர்ட்ஸில் போடுவோம் அப்போலாம் வந்து இப்போ டென் ஸ்போர்ட் தான் போடுறானுங்க. ஸ்டார் 10 நினைக்கிறேன் அதில் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்துட்டு அது பழசு தான் போடுறாங்க இப்போ புதுசாக. அப்போலாம் வந்துட்டு அப்போ என்ன நடந்துச்சோ அதை வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணி போடுவாங்க, வேறு லெவலில் இருக்கும். அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்டர்டேக்கர் ஜான்சினா இந்த மாதிரி வந்துட்டு ராண்டி ஆட்டன் அப்புறம் வந்துட்டு இந்த எஜ்ஜு இவெல்லாம் இந்த ஸ்பியர் போடுறது அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அது ஒரு விதமான ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோவாக இருந்துச்சு அப்போ தான். 90's கிட்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் போகோவில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த மிஸ்டர் பீன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஷோ போடுவோம் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ காமெடியாக இருக்கும். அது ஒரு ஜஸ்ட்டு வந்து ஒரு சார்லி சாப்ளின் வீடியோ மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஒரு ஆக்சுவலாக வந்து மிஸ்டர் பீனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பேசவே மாட்டேன் அப்படி, ஆனால் வந்துட்டு அவன் பண்ணுற ஒவ்வொரு ஒரு விஷயம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக ரியலிஸ்டிக்காகவும் இருக்கும், நம்ம மனசில் அப்படியே பதிகிற விஷயங்கள் அதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் மறக்கவே முடியாது. கண்டிப்பாக நீங்கள் 90's கிட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு ரொம்பவே அப்படியே மனசில் ஆழமாக பதியக்கூடிய விஷயமாக தான் அது இருக்கும் உங்களுக்கு. அது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபுல் என்டர்டைன்மெண்ட் தான். ஆக்சுவலாக அதுக்கு நான் அடிமை தான் வச்சுக்கலாம் டாப் 10 மூவிஸ்னு போடுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த படத்துலேருந்து ஒரு நிமிஷம் வீடியோ தூக்கி போடுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த வீக்லி வைஸில் என்னென்ன படம் ரிலீஸ் ஆயிருக்கோ அதுலேருந்து டாப் 10 மூவிஸ் அந்த டாப் 10 ரிலீஸ் ஆன படத்துலேருந்து ஒவ்வொரு மூவிஸ் எடுத்து போடுவாங்க. அது காலையில் 10 மணிக்கு போடுவாங்க சண்டே அன்னைக்கு. ஐயோ அது சூப்பராக இருக்குது, எப்படா அது இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கா அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கா, ஓ இவன் படமா அது இவர் படமா அது, ஓ விஜய் படமா அது அப்படின்ட்டு அது ஒரு ஆரவாரமாக நம்ம பார்த்துட்டு இருப்போம். அதில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, அது ஒரு ஜாலியாக ஹாலிவுட் டைம்ஸ்னு போடுவாங்க மத்தியானம் 2 மணிக்கு போடுவாங்க. அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். இங்கிலீஷ் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கும் அதுலேருந்து நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு 2 அதுலேயும் இதே மாதிரி 1 நிமிஷம் வீடியோ எடுத்து போடுவாங்க. அது நல்லாவே சூப்பராகவே இருக்கும். நம்ம டக்குன்னு உடனே இப்படிலாம் எடுக்கிறாங்களா இப்படிலாம் எடுக்கிறாங்களா சூப்பராகவே இருக்குது. அப்போவே நம்மளுக்கு வந்து ஒரு நெகிழ்ச்சியான விஷயங்கள்லாம் அப்போவே வந்து நம்ம மனசில் ஆழமாக பதியக்கூடிய விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. ஜெடெக்ஸ் சேனல் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து இந்த பவர் ரேஞ்சர்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் போடுவாங்க. அது வந்து வேறு லெவலில், அது பயங்கரமாக ஹைப்பில் போச்சு. ஆக்சுவலாக 90's கிட்ஸுக்காகவே அந்த அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதில் வந்து அவன் வந்துட்டு அந்த மிஷின் மாதிரி வச்சுட்டு அது வந்து பவர் வந்து அவன் உருமாறி போகிறது அதெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் ஒரு வேறு லெவல் தான். ஜஸ்ட் அந்த சக்திமான் இருக்கும் அதுலேருந்து சக்திமான் வந்துட்டு சூப்பரான அது நம்ம குழந்தைகள் இருக்கும்போது வந்துருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1995 ரேஞ்சில் அந்த சக்திமான்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த பவர் ரேஞ்சர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்லா ஒரு மூவிங் ஆச்சு. நல்லாவே பார்த்தீங்கன்னா அந்த எஸ்பிடி அந்த மாதிரி பேச பண்ணுறது அப்புறம் அந்த நிஞ்சா டெல்ஸ் அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த எல்லோ ரெட்டு இந்த ப்ளூவு அப்புறம் ரோஸ் கலரு அப்புறம் இந்த 2-3 அந்த மாதிரி 2-3 கலர்ஸ்லாம் வந்து அவங்களாம் ஒவ்வொரு பவரு
அந்த மாதிரி வச்சு எதிரிகளை கொள்றது அதெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மனசில் வந்து ஆணித்தரமாக பதியக்கூடிய விஷயங்கள் இதுதான். கேம்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அச்சாங்கல் விளையாடுறது, இந்த அஞ்சு கல் இருக்குது பார்த்தீங்களா, அஞ்சு கல்லை வச்சு அதை வச்சு விளாட்றது, அதெல்லாம் ரொம்பவே சூப்பரான விளையாட்டு. அச்சாங்கல், இந்த கொக்கோ விளாட்றது, ஒவ்வொருத்தர் போய் உக்காந்துக்கிட்டு அந்த சுற்றி சுற்றி வரும்னு வச்சுக்கோங்களேன், சுற்றி சுற்றி வந்து கரெக்டாக வந்து இது பண்ணுறது, தலைமலைக்கை வச்சு இது பண்ணுறது, அது கொக்கோ விளாட்றது. அந்த வீடியோ கேம் இருக்குல்ல, வீடியோ கேம்ஸில் வந்து இந்த கீபோர்டு இருக்குல்ல, இப்போ இருக்க கீபோர்டில் வந்து அதுதான் வீடியோ கேமு. அந்த கீபோர்டை வந்து அதில் வந்து அந்த கேசட்டை போட்டு விளாட்றதுக்கு பாருங்கள் எப்படின்னா வச்சுக்கோங்களேன், இப்போ ப்ளே ஸ்டேஷன் இருக்குது, இப்போலாம் ப்ளே ஸ்டேஷன், அப்போலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ கேம் தான். வீடியோ கேமுக்கு நான் வந்து மிகப்பெரிய அடிக்ஷன், நான் அவ்வளோ எனக்கு பிடிக்கும். அப்படியே வீடியோ கேம் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. ஞாயிற்று எப்போனா ஞாயிற்றுல முறை வீடியோ கேம் எடுத்து காலையில் 8 மணிக்கு எடுத்து வச்சோம்னா நைட்டு 11 மணி வரைக்கும் வீடியோ கேம் தான். அப்படி விளாடுவோம், எப்படா ஞாயிற்றுல வரும், எப்படா வீடியோ கேம் எடுத்து விளாட்லாம் அப்படின்ட்டு அப்படியே விளாட்றது தான் நம்மளுக்கு வேலையே. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கேசட் இருக்குது பார்த்தீங்கன்னா காண்ட்ரா, அப்புறம் அந்த சர்க்கஸ் கேமு, சூப்பர் மேரியோ கேம். இந்த சூப்பர் மேரியோ கேம் தான் வந்து டிஃபால்ட்டான கேம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து எந்த வீடியோ கேம்னு சொன்னாலும் அந்த சூப்பர் மேரியோ கேம் வந்து அந்த கேசட்டோட கொடுத்துருவாங்க. அந்த சூப்பர் மேரியோ கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் பை லெவல் பை லெவல் அப்படியே போயிட்டே இருக்கும். அது ஒரு விதமான ஒரு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் தான் அது கேம் விளாட்றதுல. அப்புறம் அந்த ரோட் ரன்னு சொல்லுவாங்க, அந்த கார் அப்படியே ஓட்டிகிட்டு போகிறது, F1 ரேஸு, இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் எனக்கு இன்னும் மைண்டில் இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் இதெல்லாம் விளாண்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 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 எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு அப்படியே பழச அப்படியே ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அப்புறம்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ கேமை விட்டுட்டு அவங்களுக்கு வந்து அது இல்லாமல் வீடியோ கேமில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கேசட் போடும்போது அது இப்படி நம்ம சொருவி எடுக்கிற மாதிரி இருக்கும், அது இப்படி சென்டர் அப்படி சொருவி எடுக்கிற மாதிரி இருக்கும். அது பார்த்திங்கன்னா அப்பப்போ அதை எடுக்காது. அப்போ என்ன நடக்கும்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து இது ஒரு ஒரு அது ஆக்சுவலாக நான் சொல்லிடுறேன், ஆக்சுவலாக வந்துட்டு இந்த கேசட்டில் வந்து எச்சரிக்கை பார்த்தீங்கன்னா எச்சை இப்படி தொட்டு இப்படி கீழே இப்படி அதில் சொருவுனா வீடியோ கேம் எடுக்கும். அந்த கேசட் வந்து எந்த ஒரு இது இல்லாமல் ஸ்ட்ரக்கே ஆகாமல் நார்மலாக ஓடும். இந்த சிடியில் போட்டு விளாட்ற மாதிரி அப்போ வந்துச்சு, இந்த டிவிடியிலே வந்து டிவிடி பிளேயர்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த சிடியில் போட்டு விளாட்ற மாதிரிலாம் அப்போ வந்துச்சு. அதுவும் வந்து ஒரு பட் ஆனால் அதை விட இதுதான் வந்து ரொம்பவே, ரெண்டு ஜாய்ஸ்டிக் இருக்கும், அதில் வந்துட்டு லெஃப்ட் ரைட் பட்டன்லாம் இருக்கும், மேலே அந்த டாப்பில் ரெண்டு பட்டன் இருக்கும், அதெல்லாம் வச்சு விளாட்றது, அப்புறம் அது சைடில் ரெண்டு பேர் சொல்லிட்டு ரெண்டு பேர் விளாட்றது, அப்புறம் 4 பேர் விளாட்ற மாதிரிலாம் வந்துச்சு நினைக்கிறேன். நான் ஆக்சுவலாக 2 பேர் விளாட்ற மாதிரி தான் நான் வச்சுருந்தேன். அது வந்து நான் ஆக்சுவலாக சூப்பரான அது ஒரு இது கீபோர்டு, அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபீஸ் நினைக்கிறேன். நான் வாங்கும்போது 500 ரூபீஸு, ஒரு 7-8 வருஷம் பத்திரமாகவே வச்சுருந்தேன், நல்லா 8 வருஷம் நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து இதாக ஆரம்பிச்சிது, அது வரைக்கும் நல்லாவே சூப்பராக தான் இருந்துச்சு. அடுத்ததுன்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த பட்டை ஓடுறது, பட்டை இருக்குது பார்த்தீங்களா, பட்டத்தில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த சாப்பாடு திடீர்னு சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு மேலே ஆரம்பி நம்ம என்ன பண்ணுவோம்னா டக்குன்னு உடனே இருந்துட்டு இந்த பட்டை அந்த சாப்பாடெல்லாம் எடுத்து போட்டு அந்த இந்த சாப்பாடெலாம் இருக்கும். அப்பப்போ கம் இருக்காது, அப்போ வந்து என்ன சாப்பாடு பிணைஞ்சிரு, காலையில் அம்மா வச்சு சாப்பாடு இருக்குது, டக்குன்னு உடனே அதை போய் எடுத்துகிட்டு வந்து வச்சு அதெல்லாம் போட்டு ஓட்டி குச்சி இப்படி வளையமாக வச்சு அப்புறம் அதை வச்சு அப்புறம் வால் நீளமாக வச்சு நூலெல்லாம் ரெடி பண்ணி வச்சு டக்குன்னு உடனே இந்த நூல் எடுத்து அதில் கட்டி வச்சு ரெடி பண்ணி இங்கே மெத்தமால எங்கே போய் டக்குன்னு மெத்தமால போய் எல்லோரும் உடனே பசங்க நாங்கள் சின்ன பசங்களெல்லாம் வந்து எல்லாம் விளாண்டு அதில் பட்டை போடுறது அதெல்லாம் வந்து ஒரு விதமான ஹாப்பி நச்சு. ஒரு 5 மணிக்கார போனோம்னா 6:30 வரைக்கும் பட்டை விட்டு அதுலேயும் வந்து இடையில அப்படி கட் பண்ணி விட்றது, ஒரு ஒரு பட்டத்தில் அங்கங்கேயும் போயிடும், அதில் சண்டை வர்றது, அதெல்லாம் வந்து ஒரு விதமான ஒரு ஜாலியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்ததுன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நொண்டி விளாட்றது, நொண்டி இந்த செவன் ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் வேறு லெவல் இருக்கும். அப்புறம் அந்த ஒரு இது மாதிரி இருக்கும், அந்த பிளேட்டு மாதிரி இருக்கும், அதை வச்சுருவாங்க, அதில் வந்து நம்ம எடுத்துகிட்டு அப்புறம் பால் இருக்கும், பால்லேயும் வந்து ஆக்சுவலாக கல்லை வந்து 10 அடிக்கணும், நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் போய் நின்று அதை வந்து அடிக்கிட்டு வரணும், அதுக்கு இடையில அடுக்க விடாமல் நம்ம இருந்துட்டு அதை வந்துட்டு நம்ம போய் கரெக்டாக வந்து ஒவ்வொருத்தரையும் அந்த பாலை வச்சு அடிக்கணும், அடித்து அவனை துரத்தணும். அது ஒரு விதமான ஒரு சூப்பர் ஒரு கேம் அது. ஐஸ் பை விளாட்றது, ஐஸ் பை பார்த்தீங்கன்னா நைட்டு விளாடுவாங்க, நைட்டு பகல் எல்லா டைம்லேயும் விளாடுவாங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நைட்டு தான் வந்து அது ஒளியிறது சௌரியமாக இருக்கும், பகலெலாம் கண்டுபிடிச்சிருவாங்க. நைட்டில் வந்து பசங்களாக போய் உட்காந்துட்டு அந்த ஒரு 10 எண்றதுக்குள்ளே அதை போய் எல்லோரும் போய் ஒளிஞ்சிக்கணும், ஒளிஞ்சிட்டு அது வந்து போய் கண்டுபிடிச்சி அவன் ஆளை பிடிச்சி விளாட்றதா, அது வந்து சூப்பரான கேம். நைட்டு அதில் வந்து விளாட்றதுன்னா ஒரு 8 மணிக்கு மேலே அந்த ஐஸ் பை கேம் விளாட வச்சுக்கோங்களேன். அதில் வந்து அவன் திடீர்னு நம்ம ஒரு இடத்துல போய் நின்றுட்டு அதை வந்து கற்றுவான், அவன் உடனே அங்கே வந்து தொலைவாக நம்ம அங்கேருந்து சத்துக்குள்ளே போந்து போவான். அதெல்லாம் வந்துட்டு ஒரு அது ஒரு விதமான ஒரு கேம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சூப்பராகவே இருக்கும். 90's kids போகிறதுக்கு வேறு லெவல் தான். 90's kids வந்து இதெல்லாம் வந்து ஒரு பொக்கிஷமான விஷயங்கள், அவ்வளோ சூப்பரான விஷயங்கள். பாட்டு புக்கில் என்னடானா, அந்த பாட்டு புக்கில் வந்து அப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படத்தோட பாட்டு வரிகள்லாம் வந்து அந்த புக்கில் இருக்குது. அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது வந்து எப்படின்னா ஒரு நம்ம சீக்கிரட்டாக வந்து ஒரு இதுக்குள்ளே வச்சு நோட்டுக்குள்ளே வச்சு அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்கூலுக்கு போகும்போது அந்த புக்கை வாங்க முடியும். நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு
வீட்டில் இருக்கும்போது புக்கு வாங்கினா பிரச்சனை இல்லை, ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அந்த புக்கை வாங்கிட்டு வர்றதுக்கு பார்த்தீங்களா அது ஒரு வேற லெவல், இது சத்தமாக வாங்கிட்டு வச்சுக்கிறது. அதெல்லாம் வந்துட்டு சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லக்கூடாத விஷயங்கள்லாம் வந்து இதுலலாம் இருக்கும். அதாவது எப்படிலாம் வச்சுக்கோங்களேன், அந்த புக்கு வாங்கிட்டு வச்சுக்கிறது, அந்த அந்த பாட்டை ஃபுல்லாக மனப்படம் பண்ணுறது, அதில் ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு 50 குரலை வந்து திருக்குறளை வந்து நம்ம வந்து மனப்பாடம் பண்ணுறது கஷ்டம். ஆனால் அந்த ஒரு பாட்டு இருக்குது பார்த்திங்களா, அது டக்குன்னு அப்போலாம் மைண்டில் ஏறிடும். அப்படியே அது ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, டீச்சர்ஸ்லாம் கூட சொல்லுவாங்க, ஏன்னா ஒரு 50 குரலை கூட மனப்பாடம் பண்ண முடியல, ஒரு பாட்டு அசால்ட்டாக ஞாபகப்படுத்தி வச்சுக்கிறீங்களா அப்படிமா. ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு அந்த பாட்டு ஏன் மனப்பாடுன்னு வச்சுக்கோங்க, நம்ம டிவியில் போகிறாங்க பார்க்குறோம், அதெல்லாம் புக்ஸ் நம்ம அந்த பாட்டு புத்தகம் பார்த்திங்கன்னா அந்த 1 ரூபா நினைக்கிறேன், 1 ரூபா 2 ரூபா இருக்கும். அப்போலாம் வந்துட்டு இந்த பாட்டு புத்தகம் இப்போ வர்றது இல்லை, ஆனால் அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பாட்டு புத்தகம் வந்து 1 ரூபா இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு பாட்டு ஃபுல்லாக அப்படியே கிளியராக இருக்கும், எழுத்தோடு நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். நான்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அஞ்சு பாட்டுன்னா அதில் 2-3 பாட்டு அப்படியே மைண்டில் ஃபுல்லாக ஸ்டோரியே பண்ணிக்கிறேன். நான் அப்படியே நடந்து போகும்போது அந்த பாட்டு பாடிக்கிட்டே எப்படி போகிறது, அது ஒரு விதமான ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் அந்த 90's கிட்ஸில். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ராஜாராணி விளாட்றது, இந்த சீட்டு குழிக்கு போட்டு ராஜாராணிலாம் விளாட்றது, அப்புறம் அந்த செட்டு விளாட்றது, இந்த 3 செட்டு விளாடும் போதுலாம் வந்துட்டு அதெல்லாம் இன்னும் சூப்பராகவே இருக்கும். அப்போ வந்து அதெல்லாம் ஒரு ஜாலியான விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன், செட்டு விளாட்றது, ராஜாராணி விளாட்றது, டக்குன்னு விளாண்டுட்டு அவுட் ஆகிற மாதிரி தெரிஞ்சுன்னா டக்குனு அப்படியே எல்லாத்தையும் போட்டு எடுத்து ஓடிவோம். அதெல்லாம் ஒரு வேறு விதமான ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு நிகழ்ச்சி தான். அதான் வந்து விளையாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மறக்க முடியாத விஷயங்கள் வந்து நிறையாவே இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து ரொம்பவே டீப்பாக மனசில் பதியக்கூடிய விஷயங்களாக இருக்குது. அதில் பாம்பு கரை விளாட்றது, பாம்பு கரம், பிஸ்னஸ்ஸு வந்து பிஸ்னஸ்னால் எப்படின்னா ஒரு ஒரு ஊரை வாங்குறது, இந்த ஃப்ளைட் ஊர் அந்த ஃப்ளைட்டு வாங்குறது, இதெல்லாம் வந்து நம்ம விளாட்றது. அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அதான் அந்த அண்டர்டேக்கரு, இது இந்த WWF இருக்குல்ல, அது அந்த கார்ட்ஸ் வச்சு விளாட்றது, அவன் வெயிட் இருக்கும், இதில் வந்து சைஸ் இருக்கும், சைஸ் வெயிட்டு ப்ளஸ் வந்து ஹைட்டு அப்புறம் வந்து ரேங்க்கு, இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம் அந்த கார்ட்ஸ் மூலியமாக வச்சு விளாண்டு, அப்புறம் அவனை இன்னும் நானும் அவன் 200 பேர் விளாண்டோம்னா அதில் வந்து தோக்கடிக்கிற மாதிரி இருக்கும் வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு சூப்பரான விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடாது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான விஷயம், அதாவது என்னென்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இந்த சோடா பாட்டில் இருக்குது, சோடா பாட்டிலில் வந்து சோடா பாட்டில்னு வச்சுக்கலாம், இல்லைனா வந்துட்டு நம்ம சவனா பாட்டிலாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த ஃப்ரண்ட்டில் வந்து மூடி இருக்கும், அந்த மூடியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த மூடி எடுத்து வச்சுட்டு அந்த மூடியை மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு 2 கல்லை வச்சு அது அந்த மூடி வந்து அது மேலே வச்சு அதுக்கப்புறமே கொஞ்சம் நம்ம வந்து மெழுகு கொஞ்சம் உள்ளே போட்டுக்கணும், மெழுகு கொஞ்சம் உள்ளே போட்டுவிட்டு அதுக்கப்புறமே அந்த நகத்தை போட்டோடனையும் அதை அப்படியே பொரிய ஆரம்பிக்கும், பொரிய ஆரம்பித்தோடனையும் டக்குன்னு என்ன பண்ணால் டக்குன்னு தண்ணி எடுத்து அதை மேலே அடித்தோம்னு வச்சுக்கோங்களேன், குப்பு நெருப்பு வரும். அது ஆக்சுவலாக அதுக்கு பேர் என்னென்னு நம்ம சொல்லுவோம்னா எரிமலைன்னு சொல்லுவோம். அது ஒரு வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு அது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட், அது வந்து செஞ்சவளே வச்சுக்கோங்களே டக்குன்னு அது வந்து அதில் நெருப்புறதில் வந்து அதில் ஒரு ஒரு நம்ம ஒரு குஷியாகவும் பாருங்கள், டீச்சர்னா வந்து நெருப்புறது டீ அப்படின்னு ஒரு பயமாகவும் பாருங்கள். அதெல்லாம் வந்துட்டு ஒரு சூப்பரான விஷயங்கள். அதெல்லாம் வந்துட்டு நெருப்பு வர்றது, அதை மெழுகு போட்டு அதை நகத்தை பிச்சு போடுறது, நகத்தை வந்து இன்னும் 2-3 அதிகமாக போட்டோம்னா அது மெழுகு போட்டோம்னா டக்குனு தண்ணி கொஞ்சம் அதிகமாக அடித்தோம்னு வச்சுக்கோங்களேன் நல்லா நெருப்பு பயங்கரமாக வரும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எரிமலைன்னு நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான விஷயங்கள். பம்பரம்னு சொல்லிட்டு அது வந்து நம்ம வந்து விளாட நாட்களே இல்லை, அது அப்படி விளாண்டுகிட்டே இருக்கும். பம்பரம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த பம்பரத்தை வாங்கிட்டு வந்து உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த மரக்கட்டையில் வந்துட்டு அந்த ஆணியெல்லாம் வச்சு அடித்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போலாம் அந்த பம்பரம் வந்து ஒரு பக்கம் செய்வாங்க, அந்த செய்கிற பக்கமே நல்லா போய் வாங்கியிருக்கிற பம்பரத்தை வந்து கடையில் வாங்குறத விட அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும் பம்பரம். அது மேலே வந்து அந்த கலரோட அந்த கயிறை கட்டி சும்மா அப்படியே வச்சு அடித்தோம்னா வச்சுக்கோங்க, அப்புறம் ரெண்டு அதில் வச்சு 2 பம்பரத்தை உடைக்கிற மாதிரி தான் நம்ம பம்பரம் இருக்கணும். அந்தளவுக்கு ஆணி வந்து நல்லா கூர்மையாக இருக்கணும், அப்படி சுத்தம் வந்து நம்ம டக்குன்னு கையில் எடுத்து சுற்றும் பாருங்க, அதெல்லாம் வேறு லெவல் ஃபீலு. அந்த பம்பரத்தை ரெடி பண்ணி அடித்து வளருது, அதுலேயும் வந்து நான் அந்த பம்பரம் ரொம்ப நாள் சுற்றுற வரைக்கும் இருந்து அப்புறம் மற்ற பம்பரம் லேட்டாக சுற்றுது, அது வந்து அதை கீழே வச்சு இது பண்ணுறது, கரெக்டாக கையில் இப்படி விட்டு எடுக்கிறது, அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு சூப்பரான 90's கிட்ஸ் கேம்ஸ். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்துட்டு ஒரு மறக்கக்கூடிய 90's கிட்ஸ் கேம்ஸாக இருக்கும். அது வந்து